நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கே புதுப்பட்டி அருகே உள்ள காரியம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சதீஷ்குமார் என்கிற பாலகிருஷ்ணன். வயது 25, சொந்தமாக லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த ஜெயக்குமாரின் மனைவியான ராதா வயது 32 என்போருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இந்நிலையில்தான் சதீஷ்குமாருக்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் நேற்று 13 தேதியன்று திருமணமும் நடைபெற்றிருந்தது. இதன் காரணமாக கள்ளக்காதியுடன் சதீஷ்குமார் கடந்த ஒரு மாதமாக பேசவில்லை. இதனால் விரக்தியடைந்த ராதா நேற்று முன்தினம் இரவு சதீஷ்குமாரை செல்போனில் தொடர்பு கொண்டு உன்னிடம் பேச வேண்டும் என வீட்டிற்கு வா என்று அழைத்துள்ளார். கள்ளக்காதலி அழைத்ததன் பேரில் சதீஷ்குமாரும் நேற்று முன்தினம் நள்ளிரவு ராதாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கேயே அவர் அயர்ந்து தூங்கியும் விட்டார். அப்போது எழுந்த ராதா சதீஷ்குமாரின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்திருக்கிறார். அப்போது சதீஷ்குமாரின் உடலில் தீ பற்றி எரியவே அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து தீயை அணைத்து ஆம்புலன்ஸ் மூலமாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சதீஷ்குமாரை அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் புதுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரான சிக்ஷன் வழக்கு பதிவு செய்து ராதாவை கைது செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் மேலும் பல திருக்கிடும் தகவலும் கிடைத்தன. சதீஷ்குமாருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த ஜெயக்குமார் மனைவியான ராதாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாகவே கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இதனை அறிந்த ராதாவின் கணவன் ஜெயக்குமார் ஏற்கனவே தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டார். அதன் பிறகும் சதீஷ்குமாருடனான கள்ளக்காதலை ராதா கைவிடவும் இல்லை. நேற்று வேறு ஒரு பெண்ணுடன் சதீஷ்குமாருக்கு திருமணம் நடைபெற்றிருந்தது. இனிமேல் சதீஷ்குமார் நமக்கு கிடைக்க மாட்டார் என்ற விரக்தியிலும், முன்னால் தானே நான் என் கணவனை இழந்தேன் என்ற வேதனையிலும் சதீஷ்குமார் மீது ராதா மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இவ்வாறு தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட ராதாவிற்கு 19 வயதில் மகளும் 16 வயதில் மகனும் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.